பிரியமானவர்களே, ஆகஸ்ட் மாதம் 2 முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த முதல் வயது நாளில் கூடி வந்திருக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகி நாம் யாவரும் கண்களை மூடி நாம் செபிப்போம். இந்த ஆரம்ப ஜபத்தை நம்முடைய மத்தியில் இருக்கிற நம்முடைய திருச்சபையின் செயலாளர் பால் ஆனந்தராஜ் அவர்கள் செபிப்பாராக. மகா பசுத்த நல்ல பிதாவே, நன்றியுள்ளத்தோடு மே துதிக்கிறோம் சாமி. இந்த காலை வேளையிலும் மே துதிக்கும்படி கர்த்தர் கிருபை கொடுத்துரு உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, அந்த ஞாயிறு ஆண்டவரே, ஆண்டவரே காலை வேளையில் அப்பா உம்மை துதிக்கும்படி எங்களுக்கு சலாகித்தே கொடுத்துரு உமக்கு நன்றி. சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமே, நன்றியுள்ளத்தோடு மே துதிக்கிறோம் சாமி. அப்பா, நன்றியுள்ளத்தோடு மே துதிக்கிறோம். நீ செய்த நன்மைக்காக நன்றி சாமி. நீ செய்த இரக்கத்துக்காக நன்றி அப்பா. இந்த தேச மக்கள் லட்சிப்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் தகப்பனே. இந்த தேச மக்கள் ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆவியானவரே. கர்த்தர் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஆத்துமாகளையும் தொடுங்க ஆவியானவரே. ஸ்தோத்திர ராஜா. இந்த நாளில் ஆண்டவரே அப்பா, என் சித்திரு சபை மக்கள் ஒவ்வொருவரும் பேர் பிறகு ஆசீர்வதிங்க ராஜா. எல்லாருடைய சூழ்நிலைகளை அறிந்த தேவன், எல்லா கஷ்டங்களை நீக்கி போடுங்க, பாரங்களை நீக்கி போடுங்க ராஜா. எல்லோரும் சேவை சமூகத்தில் ஆண்டவர் அப்பா உண்மை துதிக்கிற பிள்ளைகளாக, ஜபிக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. இதோ நீங்கள் சொன்னீங்களப்பா, உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுன்ற வார்த்தையின்படி அப்பா ஆண்டவரே உமக்கு சோத்திரம் தகப்பனே. மகிமேன் தேவனே, மகிமேன் தேவனே அப்பா. உங்களுடைய கிருபை இறங்கட்டும், உங்களுடைய இறக்கம் இறங்கட்டும் ஆண்டவரே. சோத்திரம் ராஜா. என் திருசபை மக்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாங்கப்பா. யார் யார் பலவீனம் இருக்கோ அவங்க பலவெல்லாம் எடுத்து போடுங்கறப்பா. நோய்களை சுமந்தவரே, பாவங்களை சுமந்தவரே, அக்கிரமங்களை சுமந்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உன் நாம மையப்பட்டோம் இந்த வேலையிலும் ஆண்டவரே. இந்த கொரோனா வேதிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. இந்த வேதி முற்றிலுமாக நீக்கி போடுங்க ஆண்டவரே. சோத்திரம் ராஜா. என் தேசத்தில் ஆண்டவர் சமாத்த கட்டுங்க ராஜா. சமாத்தன ஆவியை ஊற்றுங்க. சமாத்தன ஆவி நதி போல ஊற்றுங்க ஆண்டவரே. சோத்திரம் ராஜா. உன் நாமம் ஐயப்பட்டும் நாளில் ஆண்டவரே எங்கள் போதகரை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. உன் நாமம் ஐயப்பட்டும் ஒவ்வொருவரையும் ஆசிரியம், ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஆவியானவரே. நீர் தொடர்ந்து உன் நாமம் ஐயப்பட்டும் நீர் மாற்றம் அகிதும். இயேசு நாம் ஜெபிக்கிறங்க நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். தொடர்ந்து நாம் தேவனை ஆராதிப்புமாக. இந்த ஆராதனை குடும்பத்தில் இருக்கிற பொருளாளர் காட்வின் ஐசக் அவளும் வாலிப குழலும் சேர்ந்து தேவனை ஆராதிப்பார்களாக. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை இந்த நாளிலும் தேவனை ஆராதிக்கிறதுக்கு இன்னொரு வாய்ப்பு ஆண்டு கொடுத்துருக்காரு. ஒருவேளை ஆண்டு நம்ம வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நம்ம எண்ணி எண்ணி பார்த்து துதிப்போம் அப்படின்னா, ஐ திங்க் நமக்கு வேறு எதையுமே யோசிக்க தோணாதில்ல. நாள் முழுக்க துதிச்சிட்ருக்கலாம், 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக துதிச்சாலும் கூட ஐ திங்க் ஆண்டு செய்த நன்மைகளை நம்ம துதிச்சு முடிக்கிறதுக்கு நேரம் போதாதில்ல. கண்களை மூடி ஆண்டு நோக்கி பார்த்து சொல்லலாம், ஆண்டுரை என் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சிருக்க ஒவ்வொரு நன்மையும் நாங்கள் எண்ணி துதிக்கிறோம் தாப்னேப்பா. நாங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு, எங்களுடைய சிந்தை கெட்டாத வகையில், எங்களுக்கு புத்தி கெட்டாத வகையில் நீங்கள் அருமையாக எங்களை நடத்திருக்கீங்கக்கான்னு சொல்லி நன்றின்னு சொல்லி சொல்லலாம். எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னடங்காத கிருபைகளுக்கா, என்றும் தாங்கும் தம் புயமே, இன்பரேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம் புயமே, இன்பரேசுவின் நாமமே. யோதான் புரண்டு வரும் போ, என்னச்ச பாருங்களோ, யோதான் புரண்டு வரும் போ, என்னச்ச பாருங்களோ, எலியாவின் தேவனெங்கே, உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவனெங்கே, உந்தன் விசுவாச சோதனையில், எண்ணி எண்ணி துதி செய்வான், என்னடங்காத கிருபைகளுக்கா, என்றும் தாங்கும் தம் புயமே, இன்பரேசுவின் நாமமே, தாங்கும் தம்புயமே, இன்பரேசுவின் நாமமே, எண்ணி எண்ணி துதி செய்வான். ஒருவேளை
சூழ்நிலைகளை நம்ம வித்தியாசமாக இருந்துட்டு இருந்தாலும் சூழ்நிலைகளை நம்ம நோக்கி பார்க்காதபடி ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போதில் நம்மளை நடத்த வல்ல தேவனாக இருக்காரு, அதுக்காக நன்றின்னு சொல்லி சொல்லலாம். ஒருவேளை நம்முடைய விசுவாச சோதனையில் எலியாவின் தேவனாக இருந்தவர் நமக்கும் தேவனாக இருக்கார், நம்மளை நடத்த வல்ல தேவனாக இருக்கார், அதுக்காக நன்றின்னு சொல்லி சொல்லலாம். காகத்தை கொண்டு போஷித்த தேவன், ஒருவேளை ஒன்றுமே இல்லாத இடங்களில் அன்றைய செழிப்பு நீங்கள் கட்டளையிட்டு இருந்தீங்களே, அதுக்காக நன்றின்னு சொல்லி சொல்லலாம். அன்றைய தீயும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம், ஆனால் செழிப்பான இடத்துல வச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஆண்டவரை துதிக்கிறதுக்கான நாட்கள் மிக நெருக்கமாக இருக்குது, அதுக்காக நன்றின்னு சொல்லி சொல்லலாம். ஆண்டவர் ஒருவேளை நாங்கள் போயிட்டுருக்க பாதைகள் வித்தியாசமாக இருந்தாலும் லார்ட் வி ஆர் அஷ்யூர்ட் மாஸ்டர், நீங்கள் எங்கள் கூடவே இருக்கீங்களா, அதுக்காக நன்றின்னு சொல்லி சொல்லலாம். ஆண்டவரே அப்பா எங்களை சுமந்து செல்லுகிற தேவனாக இருக்கீங்களா, அதுக்காக நன்றின்னு சொல்லி சொல்லலாம். ஆண்டவரே உம்முடைய புயம் எங்களுக்கு எங்களை தாங்க வல்லமையுள்ளதாக இருக்குது, அதுக்காக நன்றின்னு சொல்லி சொல்லலாம். ஆண்டவரேப்பா உன்னதமானவருடைய மறைவில் ஆண்டவரே எங்களுக்கு அடைக்கலம் கிடச்சிருக்குது, அதுக்காக நன்றின்னு சொல்லி சொல்லலாம். ஆண்டவரே கழுகுகளை போல ஆண்டவரே உடைய செட்டைகளில் எங்களை மறைக்கிறீங்க, உங்க ஆண்டவர் சிறகுகள் மேலே எங்களை தூக்கி சுமக்கிற தேவனாக இருக்கீங்களா, அதுக்காக நன்றின்னு சொல்லி சொல்லலாம். ஆண்டவரேப்பா நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறபடினால, ஆண்டவரே நீர் எங்கள் கூடவே இருக்கிறபடினால, ஆண்டவரேப்பா எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவரே நீங்கள் அறிந்திருக்கிறதுனால, ஆண்டவரே எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருக்க கவலையும் ஆண்டவரே நீங்கள் அறிந்து வச்சிருக்கிறதுனால உங்களை துதிக்கிறோன்னு சொல்லி சொல்லலாம். ஆண்டவரேப்பா உங்களை போல ஒரு பர்சனலான காட மாஸ்டர் ஆண்டவரே எங்களோட ஒருவேளை எங்களுக்கு நெருக்கமான உறவினர் கூட எங்களை கொடுத்து அறிந்திராத காரியங்கள் நீங்கள் அறிந்து வச்சிருக்கீங்களா, அதுக்காக நன்றின்னு சொல்லி சொல்லலாம். எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்லி நாங்கள் யோசிக்கிற ஆட்கள் கூட தாப்புனேப்பா எங்களுடைய இருதயத்தில் இருக்க காரியங்களை அவங்க புரிஞ்சுக்க முடியாது, ஆனால் எங்களுடைய இருதய துடிப்பை அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே, எங்களுக்கு இருதயத்தின் வாஞ்சைகளை விருப்பங்களை அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரேப்பா எங்களை எங்கள் மேல் கரிசனையாக கண்ணோக்கமாக இருக்கிற தேவனாக நீங்கள் இருக்கீங்களா, அதுக்காக நன்றின்னு சொல்லி சொல்லலாம். அப்பா ஆண்டவரே உங்களுடைய கிருபை எங்களுக்கு போதுமா இருந்துச்சு, அதுக்காக நன்றின்னு சொல்லி சொல்லலாம். ஒருவேளை அந்த சாங்கோட இன்னொரு ஸ்டான்ஸாக நம்ம சேர்ந்து பாடலாம். உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதேல எங்களை அழைத்த தேவன் நீங்கள் உண்மையுள்ளவராக இருக்கீங்களேன்னு சொல்லி பாடலாமா. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசுக்கு நிதியவர், உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசுக்கு நிதியவர், என்னி துதி செய்வாய் என்னடங்காத கிருபைகளுக்காய், என்றும் தாங்கும் தம்புயமே இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே, என்னி துதி செய்வாய். ஒரு வேளாண்டவரே எங்கள் வாழ்க்கையில் மனிதர்கள் செய்த காரியத்தை காட்டிலும் ஆண்டவரே நீர் செய்த நன்மைகள் ஏறாள ஆண்டவரே. ஒருவேளை மனிதர்கள் எதிர்பார்ப்போடு எங்களோட பழகிட்டு இருந்தாலும் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி தாகப்பனே, நாங்கள் பாவிகளாய் துரோகிகளாய் இருக்கும்போது எங்களை நேசித்த தேவன், எங்களை உருவாக்கினவர், ஒருவேளை சூழ்நிலைகளில் நாங்கள் வித்தியாசமாக நடந்து கொள்ளும்போது சில நேரங்களில் எங்களை உடைத்தாலும் மறுபடியுமாய் வணைகின்ற தேவனாக இருக்கீங்களே, அதுக்காக நன்றின்னு சொல்லி சொல்லலாம். எங்களை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல ஆண்டவரே, எங்களுக்குன்னு எங்கள் வாழ்க்கைக்குன்னு ஒரு திட்டத்தை ஒரு நோக்கத்தை வச்சுருக்கீங்களே, எங்களை நடு வழியில் விடுகிற ஆண்டவர் நீங்கள் இல்லவே இல்லைப்பா. இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரே அப்படி வனாந்திரத்தில் போகும்போதும் அவ்வளோதானான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் கூடவே இருந்தீங்களேப்பா. மக்கள் முறுமுறுத்துட்டு இருந்தாலும் மக்கள் இதை விட பெட்டராக இருந்தோமேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாலும் நீங்கள் கைவிடுகிற தேவன் இல்லை ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்னு சொல்கிறது போல் எங்கள் கூடவே நீங்கள் இருப்பீங்களே இருக்கீங்களே, அதுக்காக நன்றின்னு சொல்லி சொல்லலாமா. ஆண்டவரே எங்களோட டெஸ்டினி உங்களுக்கு தெரியும் அப்பா, நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம், எங்கே எங்களை நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எங்கள் நாளைய தினத்தை குறித்து எங்களுக்கு தெரியாது, ஆனால் நாளைய தினத்துக்கும் தெய்வமாக இருக்கிற ஆண்டவராக இருக்கிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோமே, அதுக்காக நன்றின்னு சொல்லி சொல்லலாம். ஒருவேளை தாயின் கருவில் உருவான நாள் முதல் கொண்டு இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவரே இந்த நொடி வரைக்கும் உங்களுடைய கிருபை எங்களுக்கு போதுமாக இருந்துச்சு அப்படின்னா, இனி வர்ற காலங்களும் உங்களுடைய கிருபை எங்களுக்கு போதுமாக இருக்குது, அதுக்காக நன்றின்னு சொல்லி சொல்லலாம்.
ஒருவேளை நாங்கள் உலகத்தில் மேன்மை பாராட்டிட்டு இருந்த காரியங்களை அப்போ ஒருவேளை எங்களுடைய வேலை அடுப்புற எங்களுடைய ஸ்டேட்டஸ் எங்களுடைய அந்தஸ்து எங்களுடைய அனுபவம் அடுப்புற எங்களுடைய படிப்பு இல்லை எங்களுடைய எங்களுக்கான காரியம் நாங்கள் சொல்லி யோசிச்சுட்டு இருந்த காரியங்கள்லாம் ஆல்மோஸ்ட் லாட் ஒன்றுமே இல்லைன்ற சூழ்நிலைக்கு அப்படியே போயிட்டுருக்கப்பா. ஆனால் ஒரு விஷயம் மாறவே இல்லாண்டுபுற நம்முடைய கிருபை. நீங்கள் மாறுறதே இல்லையாண்டவரே. நேற்று மீண்டும் என்றும் மாறாத தேவனாக இருக்கீங்களே. மலைகள் விலகினாலும் குன்றுகள் நிலை பெயர்ந்தாலும் அப்பா உங்களுடைய வார்த்தைகளோ வாக்கு தத்தங்களோ மாறுறதில்லை. நீங்கள் மாறுறதில்லை, அதுக்கான நன்றின்னு சொல்லி சொல்லலாம். நீர் எங்கள் ஆத்தும நேசராருங்க. எங்கள் மேலே நீங்கள் இன்னும் பிரியமாக இருக்கீங்களே. எங்களை நாங்கள் முழுவதுமாக உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோன்னு சொல்லி சொல்லலாம். இயேசுவே நீரே என் ஆத்ம நேச என் மேலே வாழ வன்பு கூர்ந்தி என்னை மீட்க உம்மையே தந்தி உம் அன்புக்கு இணையில்லையே முழுதும் உமக்காக வாழ்வே நீரே என்றென்றும் போதும் என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் எனக்கு சேன் சொல்லாமா என் நேசு போதும் எனக்கு உங்க கிருபை போதும் உன் கிருபை போதும் எனக்கு எஸ்லாட் ஆண்டவரே நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே உம்முடைய நாமம் மாத்திரம் போதும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் இருக்கிற வல்லமை மாத்திரம் போதும் அப்பா காலைதோறும் எங்களை தாங்குகிற அந்த கிருபை மாத்திரம் போதும் ஆண்டவரே எங்களை இன்னும் நிலைநிற்கிற பண்ணுகிற அந்த கிருபை மாத்திரம் போதும் ஆண்டவரே எங்களை தள்ளிவிடாதபடிக்கு காத்துட்டு இருக்க அந்த இறக்கம் மாத்திரம் போதும் ஆண்டவரே உம்மை பற்றி பிடித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க நீங்கள் பொறுப்படுங்க ஆசீர்வதிங்க சகலத்தில் மகிமப்படுங்க இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே அம்மேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக ஆகஸ்ட் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்று தினத்திலே தேவன் நமக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவங்களை நாம் பார்க்கிறோம் கர்த்தர் நமக்காய் காத்திருக்கிறவராய் இருக்கிறார் இந்த வசனத்தை மீண்டும் ஒரு விசை கூட இன்றைக்கு நான் வாசிக்கலாம் என்று நினைக்கிறேன் வாசிப்போம் இயேசையா 30:18 ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் ஆமென் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக 1 வாக்குத்தத்தில் பார்த்தும் கர்த்தர் நமக்காய் காத்திருக்கிறவராய் நமக்கு இரக்கம் செய்யும்படியாய் மனதுருகும்படியாய் அவர் காத்திருக்கிறவர் தேவனாயிருக்கிறார் அந்த இரக்கத்தை பெறும்படியாய்
நாம் காத்திருப்போம் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டவளாய் இருக்கிறோம்? பாக்கியவான்களாய் இருக்கிறோம். இதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இந்த தலைப்பிலே இன்றைக்கு நாம் இந்த வேதத்தை நாம் ஆராயப் போகிறோம். நேற்று 1 வாக்கு தத்தத்தில் நாம் சந்தித்தது போல கர்த்தர் நமக்கு இறங்கும்படியாய் காத்திருந்தாய், நினைவை பட்டணத்துக்கு இறங்கும்படியாய் கர்த்தர் காத்திருந்தார். 40 நாள் அவர் வெயிட் பண்ணும்போது அவருடைய இரக்கத்துக்காக அந்த ஜனங்கள் காத்திருந்தபடினாலே அவர்கள் பாக்கியவான்களாய் மாறினார்கள். ஏனென்று சொன்னால் நினைவை பட்டணம் அழிக்கப்படாதபடிக்கு அவர்கள் மீட்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு இறங்கும்படியாய் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய இரக்கத்தை பெறும்படியாய் நாம் காத்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நாம் எல்லோரும் பாக்கியவான்களாய் இருக்கிறோம் என்று இந்த வாக்குத்தத்தம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் நாம் ஆண்டவருக்காய் காத்திருக்க வேண்டும். எப்படி நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 5:3 நாம் வாசிப்போம். கர்த்தாவே கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர். காலையிலே உமது சத்தத்தை கேட்கும்படி காலையிலே உமது நேரே வந்து காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி ஆயத்தமாகி காத்திருப்பேன் காத்திருப்பேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக சங்கீதகாரன் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். காலையிலே ஆயத்தமாகி உமக்கு உண்டாய் வந்து நான் காத்திருப்பேன் என்று சொல்லுகிறான். பிரியமானவளே, முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்களாய் நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் முதல் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய முதல் அடிப்படையான ஒரு காரியம், காலையில எழுந்திருந்து கர்த்தருடைய பாதத்திலே கர்த்தருக்கு முன்பாய் நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இதுதான் வேதம் சொல்கிறது, அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படியானால் இந்த அதிகாலை குறித்ததான இந்த வாக்கு தத்தங்கள் பாக்கியவான் லிஸ்டுக்குள்ளாய் நம்மை கொண்டு போகிறது. நாம் காத்திருக்கும் போது எப்படி நாம் பாக்கியவான்களாய் மாற முடியும் என்று சொன்னால் காலையிலே கர்த்தருக்கு முன்பாய் நாம் நின்று இருக்கும்போது நாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். ஏன் என்று சொன்னால் காலையில் எழுந்தவுடனே எல்லாருக்கும் எல்லா விதமான வேலைகள் இருக்கிறது. ஒவ்வொரு வீடுகளிலும் பார்க்கும்போது இன்றைக்கு செட்டன் மூலயமாக பரபரப்பு இல்லாது இருக்கலாம். மற்ற நாடுகளை பார்க்கும்போது காலையில் எழுந்தவுடன் பரபரப்பு, பெண்கள் எழுந்தது நம்ம கடனு வீடை பெறுப்பதும் சமையல் செய்வதும் போன்ற காரியத்தில் பரபரப்பாயிருப்பார்கள். கணவன்மார்கள் தன்னுடைய வேலைக்கு செல்லுவதற்காக ஆயத்தப்படுவதற்காக பரபரப்பாயிருப்பார்கள். பிள்ளைகள் பள்ளிக்கு செல்வதற்கான ஆயத்தமாகி பரபரப்பாயிருப்பார்கள். இப்படி அவர்கள் தங்கள் தங்கள் வேலைகளை செய்வதற்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதருக்குள்ளாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதற்கு முன்பதாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் காலையில் எழுந்தவுடனே கர்த்தருக்கு முன்பாய் நாம் ஆயத்தமாகி நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படியானால் நாம் முதலாவது கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கணும். முதல் பாயிண்ட். இரண்டாவதாக வாசிப்போம் சங்கீதம் 31:24 நாம் வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் நீங்கள் எல்லோரும் திடமனதாய் இருங்கள் திடமனதாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக கர்த்தருக்கு காத்திருக்க நீங்கள் எப்படியா இருங்கன்னா திடமனதாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது முதலாவது காலையில தேவ சமூகத்துக்கு முன்பாய் நாம் நிற்க வேண்டும். நிற்கிற நாம் திடமனதாய் இருக்க வேண்டும். அப்ப ஆயத்தமாக வேண்டும். காலையில முதல் ஆயத்தம் எங்கே? ஆண்டவரை சந்திக்கும்படியான ஆயத்தம் நமக்கு இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவரிடத்தில் பதிலை பெற வரைக்கும் நம்ம திடமானதாய் காத்து கொண்டு இருக்க வேண்டும். நிறைய நேரங்களில் நாம் ஆண்டவருக்கு காத்திருப்பதிலே நாம் சோர்ந்து போய்விடுகிறோம். கர்த்தரிடத்தில் பதில் வருகிற வரையில நாம் காத்து கொண்டு இருக்கிறது அல்ல. ஏனென்றால் நாம் எதை செய்தாலும் உடனடியாய் நாம் கிடைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த உலக மக்கள் அப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. எல்லாம் வேக வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கு. எல்லாம் இன்ஸ்டன்ட். சில நேரங்களில் வீடுகளில் சமையலை சமைப்பது கூட கஷ்டப்பட்டு உடனே ஃபோன் பண்ண நமக்கு ஆர்டரு சாப்பாடு எல்லாமே வந்துடுதுன்னு எல்லாம் பரபரப்பாய் செய்து கொண்டு இருக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவளே,
ஆனால் இங்க ஆயத்தமாகி கர்த்தருக்கு முன்பாய் முதலாவது காத்திருக்கணும், பொறுமையோடு காத்திருக்கணும். அதை காத்திருக்கும் போது நம்ம திடமனதா இருக்கேன். எப்படி திடமனதா? கர்த்தர் என் வாழ்க்கையில நிச்சயமாய் செய்வார். நினைவே பட்டணத்தாருக்கு 40 நாள் கொடுக்கப்பட்டிருந்த அந்த 40 நாட்கள் அவர்கள் காத்திருந்தார்கள். தேவன் அந்த தேசத்தை அழிக்காதபடிக்கு அதை மீட்டெடுத்தார் என்று பார்க்கிறான். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்குள்ளும் தேவ சமூகத்தில் காலையில் வந்து நிற்கணும். ஆண்டவருடைய இரக்கத்தை பெற வரைக்கும் நம்ம திடமனதாய் காத்து கொண்டு இருக்க வேண்டியது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நம்ம தேவ சமூகத்துக்கு வந்தாடிச்சு திடமனதாக இருக்கிறோம். இப்போ நம்ம அடுத்து செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் வாசிப்போம். சங்கீதம் புஸ்தகம் 40 அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என்னிடம் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு நான் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இதுதான் முக்கியமான ஒரு காரியம். கர்த்தர் நமக்கு இறங்கும்படி அவர் காத்திருக்கிறாரு. அவருடைய இரக்கத்தை பெற நம்மால் காத்திருக்க முடியல. எது சொன்னாலும் உடனே நடந்துடணும், ஜபம் பண்ணவனே நடந்துடணும், கேட்டவனே ஆண்டவர் குத்தணும். அப்படி கொடுக்கல நடக்கலன்னு சொன்னால் நம்ம ஆண்டவரை பார்த்து நான் நினைக்கிறேன், ஆண்டவரே உனக்கு கண் இருக்கா, காது இருக்கா, வாய் இருக்கா அப்படி சொல்லி ஆண்டவரை நாம் பேச ஆரம்பித்து விடுகிறோம். இன்றைக்கு அநேகர் கூட இந்த கொரோனா வியாதி வந்த காலத்தில் நாம் ஜெபிக்க ஜெபித்தாலும் இந்த கொரோனா போயிடுச்சு, இவ்வளோ நாள் ஜெபிக்கிறோம், கொரோனா போவே இல்லைன்ற அச்சம் பயம் நமக்குள்ளே வந்து விடுகிறதை பார்க்கிறேன். என்ன இவ்வளோ நாள் ஜாமானம் இது போவே இல்லைன்ற நம்ம தோண்டு போயிட்டு இப்போ நிறைய பேர் இந்த கொரோனாக்கு ஜெபிக்கிறதே விட்டாச்சு. அது எப்போ போது போட்டண்டா? பொறுமை நம் இடத்துல இல்லை. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் அழகாய் சொல்கிறான், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடலின் சத்தத்தை அவர் கேட்டார். அப்படி அருமையான தேவன் நம்முடைய தேவனுங்க. நம்முடையமாய் நம்ம பொறுமையோடு காத்திருக்கும் போது, அதிகாலையில் ஆயத்தமாகி நாம் காத்திருக்கும் போது, திடமனதாய் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது அவன் நம் பக்கமாய் சாய்கிறவராய் இருக்கிறார். என் பிள்ளைகள் எத்தனை நாட்களாய் காத்து கொண்டு இருக்கிறார்களே, என் இரக்கத்துக்காக, என் கிருபைக்காக, என் ஆசீர்வாதத்துக்காக காத்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி அவர் நம்மிடமாய் சாய்ந்து நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். அந்த சங்கீதத்தில் அதுக்கு அடுத்த வசனம் சொல்கிறது, உளையான செட்டிலிருந்து நம்மை தூக்கி கண்மலையில் மேல் உயர்த்துகிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவளே, நம்மை சாய்ந்து கேட்பது மாத்திரமல்ல, நம் உளையான செட்டில் விழுந்து நம்ம இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கிற பாருங்க, பாவம், அசுத்தம், அக்கிரமம், வேதனை, துன்பம், துக்கம், பாடுகள் என்ற அந்த புதைகுழி நம்மை உள்ளே இழுத்து கொண்டே இருக்கிறது. நம்ம கத்திக்கிட்டே இருக்கிறோம், நம்ம போக 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 ஒருவேளை நம்ம முழுகிட்டு ஒரே வேளை கை மட்டும் தெரியலாம், இல்லை தலை மட்டும் தெரிஞ்சிருக்கலாம். அந்த நேரத்தை கத்தர் அப்படியே நம் பக்கம் சாய்ந்து தம்முடைய கரத்தை கொடுத்து நம்மை தூக்கி எடுத்து நம்மை கழுவி நம்ம எங்கே நிறுத்துறாராம், கண்மலையின் மேல் நிறுத்துகிறவராக இருக்கிறார். இந்த கண்மலை எதை குறிக்கிறது? கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்கிறது. ஆண்டவருக்குள்ள நாம் உயர்த்தப்படுகிற ஒரு அனுபவம். ஏன் நாம் ஆண்டவரால் உயர்த்தப்படுகிறோம்? மனிதனால் உயர்த்தப்படுகிற உயர்வு ஒரு நாளில் நாம் கீழே விழுந்து விடுவோம். கர்த்தர் மேல் நாம் உயர்த்தப்பட்டோம் என்று சொன்னால் அது ஒருவனாலும் நம்மை விட தள்ள முடியாது. ஏன் என்று சொன்னால் அந்த கண்மலை என்பது மிகுந்த வல்லமை நிறைந்ததாய். வேதம் சொல்லுது, இந்த பாறின் மேல் மோதுகிறவன் விழுந்து போவான், யார் அவன் மேல் விழுகிறதோ அவன் நொறுக்கப்படுவான் என்று சொல்லப்பட்ட அந்த கண்மலையாக கிறிஸ்துவின் மேல் நம்மை உயர்த்துகிற அந்த அனுபவத்துக்களாய் கடந்து போகிறவளாய் இருக்கிறோம். நமக்கு தேவை பொறுமை. அந்த பொறுமையுடன் நாம் காத்திருக்க வேண்டும். பொறுமையோடு காத்திருக்கும் போது நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார், நம்ம கண்மலையில மேலே உயர்த்துகிறவராக இருக்கிறார். அடுத்ததாக வாசிப்போம் சங்கீதம் 25:3 நாம் வாசிப்போம். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்கள். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் என்ன பண்ணுவதில்லை? வெட்கப்பட்டு
போவதே இல்லை என்று சொல்லுகிறது. முதலாவது கர்த்தருக்காய் நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மை கண்மலையிலே உயர்த்துகிறவர், நம்முடைய பக்கம் சாய்ந்து நம்முடைய ஜபத்தை கேட்டு நம்மை உயர்த்துகிறவராயிருக்கிறார். நம்மை வெட்கப்படாதபடி அவர் செய்கிறவராயிருக்கிறார். ஒருவேளை நாம் காத்திருப்பது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். வாசிப்போம் நீதிமொழிகள் 13:12 நாம் வாசிப்போம். நெடுங்காலமாய் காத்திருந்தால் நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதே ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று அங்கே நீதிமொழி சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ரொம்ப நாள் காத்திருக்கும் போது நம்முடைய இருதயம்லாம் அப்படிதான் சோர்ந்து போயிடும். எங்கே சொன்னது போல் சங்கீதம் 40:1 நாம் வாசிக்கும் போது, நம்ம என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடின் சத்தத்தை கேட்டார். அடுத்த வசனம் சொல்கிறது உலையான சேற்றில் அதை தூக்கி எடுத்தார். அப்படின்னா உலையான சேற்றில் நம்ம உள்ளே போக 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 ஆண்டவரே ஆண்டவரே நம்ம கத்திக்கினே இருக்கிறோம், உள்ளே கொஞ்சம் போயிட்டே இருக்கிறோம். ஆனால் கடைசி நிமிடத்தில் வந்து கர்த்தர் தம்முடைய கரத்தை பிடித்து நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹாலேலூயா. நம்ம நினைக்கலாம் ஒரு வேளை அவ்வளோதான் என் கதை முடிஞ்சிடுச்சு, என் சாப்டர் முடிஞ்சிச்சு, எனக்கு இனிமேல் எதிர்காலமே கிடையாது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படி காத்திருந்து காத்திருந்து உங்களுடைய இளையும் இதையும் இழைத்து போயிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், விரும்பினது வரும்போதோ அது உனக்கு ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். இன்றைக்கு கர்த்தர் இன்றைக்கு இந்த செட்டவனால் உன்னுடைய இருதயம் இழைத்து போயிருக்கலாம். கர்த்தரிடத்தில் காத்திருக்கும் போது உன் இருதயம் ஒரு நாளிலே ஜீவ விருட்சத்தை போல மாறப்போகிறது. அது ஆசீர்வாதத்துக்குள்ளாய் மாறப்போகிறது, அது மகிமைக்குள்ளாய் மாறப்போகிறது. கர்த்தருக்காய் காத்திருங்க, கர்த்தர் சமூகத்திலே காத்திருங்க, தேவனிடத்தில் காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்த பாக்கியவான் லிஸ்டில் நாமெல்லாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மாத்திரமல்ல, அந்த பாக்கியத்துக்குரிய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள அனுபவத்துக்குள்ளாய் வர வேண்டும். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் சொல்லுது வாசிப்போம். ஏசையா 40:31 நாம் வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் ஹல்லேலூயா. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இந்த அழகான வார்த்தையை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வசனங்கள்லாம் பார்க்கும்போது சில நேரங்கள் நமக்கு புரியாதது போல இருக்கும், புரிஞ்சது போல இருக்கும். எத்தனை காரியத்தை கர்த்தர் உதாரணப்படுத்தலாம். ஆனால் நீங்கள் சொல்லுகிற பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ கழுகுகளை போல புதுபலன். ஏன் அந்த கழுகு சொல்கிறேன்னு நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக கூட இருந்திருக்கலாம். அதுக்கு தான் முன் வசனத்தை நாம் வாசித்தோம், நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அதுக்கு ஒப்படையாக தான் அந்த கழுகுக்கு சொல்கிறார். கழுகினுடைய காரியத்தை நமக்கு அநேகருக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனாலும் அதை மீண்டுமாய் உங்களுக்கு நான் சொல்ல பிரயாசப்படுகிறேன். கழுகு கொஞ்சம் வயதான பிறகு தன்னுடைய சிறகுகளெல்லாம் உழைந்து பறக்க முடியாமல் போய்விடும். அந்த முடியாத போய்விடும் நேரத்தில் அது மலையினுடைய உச்சியில் போய் தன் கொஞ்ச நஞ்சம் இருக்கிற அந்த சிறகுகள்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து 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 அந்த சிறகுகள்லாம் எடுத்து போட்டுரும். இப்போ அதால் பறக்க முடியாது, சிறகு கிடையாது. ஆனால் அது ஒரு கண்மலையில் உச்சியில் போகிற ஒரு புதரிலே தங்கியிருக்கும். எதற்காக? மீண்டுமாய் அந்த சிறகுகள் வளர வரைக்கும் அது காத்திருக்குமா? காத்திருந்து அந்த சிறகுகள் வளர்ந்தவுடனே மீண்டுமாய் அது உயர பறக்க ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் சொன்னது அதான் சொல்ல, கழுகுகளைப் போல புதுபலன். இதுதான் நீங்கள் பழையவளை போல நீங்கள் இழைத்து போன ஒரு நிலையில், சோர்வடையப்பட்ட நிலையில நமக்கு பறக்க முடியல, நம்முடைய பலன் குண்டிடுச்சு, இனிமேல நமக்கு பலன் இல்லை, அவ்வளோதான் நம்முடைய சாட்டு க்ளோஸ் நினைக்கலாம். ஆனால் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது நீ கழுக போல புது பலனை அடைய போய்வர்கள். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
புதியப்பன் காலங்களில் சொல்கிறார், அப்போஸ்தல 1 அதிகாரத்தில், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு பிரியமானவளே, நம் சரீரத்தில் பலவீனம் உள்ளவளாக இருக்கலாம், சோர்வு உள்ளவளாக இருக்கலாம், அந்த பரிசுத்த ஆவி, அந்த ஆவியானவர் நமக்கு பலத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். கழுகை போல புது பலன் அடையத்தக்கதான புது பலனுடையவளாய் நாம் காணப்படலாம். பிரியமான, இன்றைக்கு அநேக சூழலில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிற புதிய பலனுக்காக, புதிய கிருபைக்காக, புதிய ஆசீர்வாதத்துக்காக தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் போது புது பலன் நம் அடைய போகிறோம். இன்றைக்கு ஒருவேளை நம்மெல்லாம் சிறகுகள் உடைக்கப்பட்டவளாக, சிறகுகள் உதிரத்தக்கதான சூழ்நிலையில் இந்த நாமெல்லாம் அடைப்பட்டு நம் இருக்கலாம். இந்த சிறகுகள் கொஞ்சம் கொஞ்சமாய் வளர ஆரம்பித்திருக்கிறது. தேவன் இந்த ஆலைகளை திறக்கும் போது நாம் மீண்டுமாய் உயர பறக்கத்தக்கதான அந்த அனுபவத்துக்குள்ளாய், புதிய பலனுக்குள்ளாய் கர்த்தர் நம்மை மாற்றப் போகிறார். அல்லேலூயா. அதில் எந்த விதமான மாற்றங்களும் அல்ல. கழுகுகளைப் போல நீங்கள் புது பலனை அடைய போகிறீர்கள். இவ்வளவு நாளில் காத்திருப்பது எதற்காக? கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற புதிய பலனுக்காக. அந்த புது பலனை அடையத்தக்கதாக தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, புது பலன் அடைந்து நாம் எப்படிப்பட்டவளாய் மாறுகிறோம். வாசிப்போம் சங்கீதம் 37:9 வசனத்தை நாம் வாசிப்போம். பொல்லாதவர்கள் அர்ப்பண்டு போவார்கள், அர்ப்பண்டு போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள், பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு இத்தனை நாட்களாய் நாம் காத்து கொண்டிருக்கிற இந்த ஒரு அனுபவம் பூமியை சுதந்து கொள்ளத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நாம் கடந்து வரப்போகிறோம். கழுகு போல புது பலனை அடைந்து இந்த பூமியுடைய சுதந்திரத்தை, பூமியுடைய ஆசீர்வாதத்தை, பூமியில சகல நன்மையினாலே கர்த்தர் நம்மை நிரப்ப போகிறார். ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமை அழைத்து தேவன் சொன்னார், இதோ வானத்து நட்சத்திரங்களை பார், பூமியின் மணலை பாரு, இப்படியாய் உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்க நான் ஆசீர்வதிப்பேன். நீ யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாயோ அவர்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன் நிமித்தம் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தினாலே நிரப்பினாரே. பிரியமானவனே, அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த ஷெட்யூல்ல எத்தனை நாட்கள் நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீர்களோ, நீங்கள் வரும்போது கழுகுகளை போகல புது பலனோடு கூட வரப்போகிறீர்கள். இந்த பூமியில் சகல ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். எவையெல்லாம் இழந்தீர்களோ, எவையிலெல்லாம் நஷ்டப்பட்டீர்களோ, அவையிலெல்லாம் மீண்டும் கிடைக்கப்படுகிற நாள் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒருவேளை பிசினஸ்ல லாஸா, இல்ல வருமானம் இல்லையா, இல்ல வேலைக்கு போக முடியலையா, இல்ல வேலை சம்பளம் பாதி கிடைக்கிறதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரியே, நீ பூமியை சுதந்திரித்து ஆளத்தக்கதான் ஆசீர்வாதத்தை நீ பெற போகிறாய். ஆனால் நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம், கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். எப்படி காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் வாசித்தது போல, முதலாவது நாம் மாய்த்தமாகி காலையிலே தேவனுக்கு முன்பாய் நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இரண்டாவதாக அவரை நாம் கூப்பிடும்போது, அவர் கூப்பிடும்போது அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், அவர் நம்மை வெட்கப்படுத்த விடாதவளாய் இருக்கிறார். மூன்றாவதாக புது பலன் அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நான்காவதாக இந்த பூமியை சுயந்து கொள்ளத்தக்கதான ஆசீர்வாதத்தை நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏனெனில் அவர்கள் புது பலன் அடைவார்கள். அவள் வெட்கப்பட்டு போவதில்லை, இந்த பூமியை சுதந்து கொள்ள போகிறார், பூமியில் சகல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறார்கள். நீங்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்காக காத்திருங்கள். கர்த்தருக்காக காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் பாக்கியவான்களாய் மாற வேண்டுமா? அந்த என்ன பாக்கியம் முதலிருந்து கிடைக்கிறது? என்ன பாக்கியம் கிடைக்கிறது? கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாதபடிக்கு நம்மை காக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு புது பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த உலகத்துடைய சகல ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் கர்த்தருக்காய் காத்திருக்க வேண்டும். எப்படி? ஆயத்தமாகி காலையிலே தேவ சமூகத்துக்கு முன்பதாக நாம் காத்திருக்கும்போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறுகிற படியினால தான் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருக்காய் காத்திருக்கிற பாக்கியவான்கள். அதனாலே நாமெல்லாம் பாக்கியவான்களாய் மாறுபடியாய் சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்தத்தின்படியாக நம் தேவனுக்கு முன்பாய் காத்திருப்போம். நம்
வெட்கப்படுத்தாதபடியும் புதிய பலனாலும் புதிய ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நம்மை நிரப்பி சகல நன்மைக்குள்ளாய் காத்து வழிநடத்துவாராக. ஆமேன். நம் யாவரும் கண்களை மூடி ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு கூட நாம் கடந்து போவோம். கர்த்தர் இன்றைக்கு கொடுத்த தேவ செய்தின்படியாய் கர்த்தருக்கு காத்திருக்கிறவள் பாக்கியவான்கள். இந்த தலைப்பில் நாம் பார்த்தோம். நம் கண்களை மூடி நாம் பெற்ற இந்த பாக்கியத்தை, கேட்கப்பட்ட இந்த பாக்கியத்தை நாம் யாவரும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரை நோக்கி நாம் செபிப்போம். எங்கள் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பன, இந்த நல்ல வேலைக்காக நன்றியுள்ளத்தோடு துதிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவள் பாக்கியவான்கள் என்ற தலைப்பில் ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் பாக்கியவான்களாய் மாற வேண்டும் என்று சொன்னார். காலையிலே ஆயத்தமாகி ஆண்டவர் நம்முடைய சமூகத்துக்கு வந்து நாங்கள் நிற்க வேண்டும் ஐயா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு வந்து நாங்கள் நின்று உம்மை கூப்பிடும்போது ஆண்டவர் எங்கள் பக்கமாய் சாய்ந்து எங்கள் ஜபத்தை நீர் கேட்கிறவராய் இருக்கிற ஐயா. எங்களை கேட்கிற தேவன், எங்களை வெட்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே, கழுகுகளைப் போல புது பலனை அடைய செய்த ஆண்டவரே, இந்த பூமியில் உள்ள சகல ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அனுகிரகம் செய்கிறவராய் இருக்கிறபடியினாலே மெய் சோத்தரிக்கிறோம். அந்த வாக்கியங்களை இந்த நாளிலே ஆண்டவர் இந்த சத்தியத்தை கேட்ட யாவரும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. தேவனுடைய கிருபையின் கரம் யாவரிடம் இருந்து ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து இத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு பாக்கியவான்களாய் திகழத்தக்கதாக சகல நன்மையும் கிருபையும் யாவருக்குள் நிறைவாய் இருக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் வேறுபட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்த ஜபத்தை கேட்டபடினாலே சோத்திரம் பண்ணுவோம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். பிதாமாகி தேவனை சோத்திரம் பண்ணுவோம், சோத்திரம், சோத்திரம். குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை சோத்திரம் பண்ணுவோம், சோத்திரம், சோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை சோத்திரம் பண்ணுவோம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரை, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரை, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சகல ஆசீர்வாதங்களும் நம் அனைவரிடம் சத்தியத்தை கேட்ட அத்தனை பிள்ளைகளோடும் கர்த்தரிடத்தில் காத்திருந்து பாக்கியவன்களாய் மாற கர்த்தர் கிருபையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தந்தல்வராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரேசலாச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைண்டதாக இணையதளம் மூலயமா எங்கள் நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களை யாவரும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அது மாத்திரமல்ல, நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை எங்களுடைய சபை ஆராதனை நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை உங்களுக்கு நேரடியாக ஒளிபரப்பப்படும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குறைவுகள் மாறுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகும்.